சுகேந்திரன் ஜென்சன். நான் வீரபுரம் கிராமத்தில் வசிக்கிறேன். எனது குடும்பம் மிகவும் வறுமைப்பட்ட குடும்பமாக இருக்கிறது. இதற்காக நான் மிகவும் கஷ்டப்பட்டு எனது குடும்ப நிலையை உணர்ந்து நான் இந்த நிலையை அடைந்துள்ளேன். எனது வெற்றிக்கு காரணமான எனது பெற்றோர்களுக்கும் மிகவும் ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனக்கு இந்த வெற்றிக்கு காரணமாக பாடங்கள் 3 பாடங்களின் கல்வி கற்ற ஆசிரியர்கள், குறிப்பாக எனது விவசாய பட ஆசிரியர் ஜெயக்குமார் அவர்களுக்கும், எனது பொறியியல் தொழில்நுட்ப பட ஆசிரியர் அருள்குமரன் அவர்களுக்கும், மற்றும் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞான பாடத்தை கற்பித்த சிவகரன் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எனது இந்த முதலிடத்தை பெறுவதற்கு இந்த பாடசாலை அனுமதி வழங்கிய பாடசாலையின் அதிபர் எஸ் தர்மரத்னம் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கற்றலுக்கு பொருளாதார ரீதியில் எனக்கு உதவியை வழங்கிய பெற்றோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக தரம் 5 எனக்கு ஆலோசனைகளையும் பல்வேறு ஊக்குவிப்புகளையும் பொருளாதார ரீதியில் ஏற்படும் பிரச்சனைகளையும் எனக்கு மெலதிய வகுப்புக்கு செல்வதற்கான பணத்தையும் வழங்கி உதவிய திருசேன பட்மகுணநாதர் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது விசேடத்துவமான தனித்துவமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எனது இந்த துறையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் நான் ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்ப வீரராக வர வேண்டும் என்பதுதான். என இந்த துறையை தெரிவு செய்ததால் எனது குடும்ப கஷ்டமும் நீங்கும் என்று நான் இந்த துறையை நான் தெரிவு செய்தேன். எனது குடும்பத்தை நான் மேம்படுத்துவதற்காக இந்த துறையை நான் தெரிவு செய்துள்ளேன். எனவே இந்த சமூகத்திற்காகவும் செட்டிக்குளம் பிரதேசத்திற்காகவும் எனது தொழில்நுட்ப வீரராக வந்து நான் என் செட்டிக்குளம் பிரதேசத்துக்கு சேவை செய்வேன் என கூறுகிறேன். செட்டிக்குளம் வித்யாலயமானது வவுனியா நகர்ப்புறத்திலிருந்து 30 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு கிராமமாகும். இந்த கிராம பாடசாலையில் கடந்த 90ஆம் ஆண்டு வரைக்கும் காப்பாற்று உயர்தர சகல பிரிவுகளும், அதாவது கணித விஞ்ஞானம் உட்பட சகல பிரிவுகளும் கற்பிக்கப்பட்டது. 90ஆம் ஆண்டில் இடம்பெயர்வின் காரணமாக மீண்டும் இந்த பாடசாலை இயங்கும் போது விஞ்ஞான பிரிவு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக மீண்டும் 2013ஆம் ஆண்டு கலை, விஞ்ஞானம், வர்த்தகம் பிரிவுகள் சகலதும் ஆரம்பிக்கப்பட்டு, அத்துடன் புதிதாக அரசால் முன்மொழியப்பட்ட தொழில்நுட்பவியல் பாடமும் தமது பாடசாலைக்கு அனுமதி வழங்கப்பட்டு அந்த துறையும் மிகச்சிறப்பாக தற்போது நடைபெற்று வருகின்றது. அண்மையில் வெளியான காப்பகத்தொகை உயர்தர முடிவுகளின்படி தொழில்நுட்பவியலத்தில் கற்ற மாணவர்களில் முதலாம் தரத்தை பெற்று ஒரு மாணவன் இந்த பாடசாலைக்கு, அதாவது மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்று பாடசாலைக்கு பெருமையை சேர்த்து தந்திருக்கின்றார். அந்த மாணவனுக்கு உண்மையில் நாங்கள் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டும். இந்த பாடசாலையை தற்போது அவன் இந்த இலங்கை நாட்டிற்கு அறிமுகமாகி அறிமுகப்படுத்தியுள்ளான் என்றே சொல்ல வேண்டும். இந்த பாடசாலையை பொறுத்த மட்டில் மாவட்ட மட்டத்தில் முதலாவது இடம் பெற்றது இது முதல் தடவையாகும். ஆகவே அந்த முதல் இடம் பெற்றதுக்கான காரணம் உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் இங்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களின் அந்த விடாமுயற்சியும் அந்த அர்ப்பணிப்பும் தான். அத்துடன் அந்த பெற்றோர்கள், அந்த மாணவன் அயராத உழைப்பு, பாடசாலைக்கு கிரமமாக சமூக உழைத்தமை, ஆசிரியரின் சொற்கேட்டு தொடர்ச்சியாக அவன் அந்த கற்றலில் ஈடுபட்டதன் காரணமாக முதல் முறையாக தோற்றி ஒரு பாரிய வெற்றியை ஈட்டி தந்தமைக்கு உண்மையில் நாங்கள் பாடசாலை சமூகம் சார்பாக பெருமை அடைகின்றோம். இந்த வெற்றிக்கு பலதரப்பட்ட உதவிகளும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஒன்று, எமது மாகாண கல்வி அமைச்சு, மாகாண கல்வி திணைக்களம், வலய கல்வி அலுவலகம், அதுபோன்று தனித்தனி நபர்கள் கூட, அதாவது மேலதிக வகுப்புக்கு எங்களுக்கு பல ஆசிரியர்கள் வந்து இந்த பாடசாலைக்கு மேலதிக வகுப்பு கூட நடத்தி இருக்கின்றார்கள். எமது பாடசாலை ஆசிரியர்கள் அந்த விடாமுயற்சி, அவர்களின் அந்த தன்னம்பிக்கை, இதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றே நான் கூற வேண்டும். சொல்லுங்கள் சார். முதலிடத்தை இந்த பாடசாலையில் சென்ற ஜெனிசன் என்னும் மாணவரை பற்றி குறிப்பிடும்போது,
இந்த பிரதேசத்தை சேர்ந்த, அதாவது சட்டிகுளம் பிரதேசத்தில் உள்ள வீரபுரம் என்னும் கிராமத்தில் இருந்து இந்த பாடசாலைக்கு கற்பிக்க, அதாவது கற்றலுக்காக வந்தவன். அவனின் அந்த குடும்ப நிலை சூழல் வந்து மிக கஷ்டமான சூழல். அன்னடவாக 8 கிலோமீட்டர் அல்லது 9 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து தினமும் இந்த பாடசாலைக்கு வந்து கற்றலை மேற்கொண்டவன். ஆகவே அவன் அந்த கற்றலுக்காக அந்த குடும்ப அங்கத்தவர்கள், அதாவது பெற்றோர்கள் மிக சிரமப்பட்டது எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அந்த பெற்றோர்களுக்கு தற்போது அவர்களுடன் கலந்துரையாடிய போது அவர்களின் வாழ்நாளில் சந்தித்திருக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நம்மை நமக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பின்தங்கிய கிராமத்தில் வறிய குடும்பத்தைச் சேர்ந்த இந்த மாணவன் இந்த வெற்றியை ஈட்டியது அவனுக்கும் பெருமை தேடி, இந்த பெற்றோர்களுக்கும் பெருமை தேடி, இந்த பாடசாலைக்கும் பெருமை தேடி, எமது வலயத்துக்கும் பெருமை தேடி நாங்கள் அவன் சார்பாக அல்லது அவனின் குடும்பத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். தொடர்ந்தும் இந்த மாணவர்கள் இங்குள்ள மாணவர்கள் இந்த மாணவனை பின்பற்றி இன்னும் பல வெற்றிகளை அடைய வேண்டும். அந்த மாணவர்கள் முன்னேற வேண்டும். இந்த பாடசாலை சமூகத்துக்கும் நல்ல பெயர்களை தேடித்தர வேண்டும். எதிர்காலத்தில் நமது இந்த ஏஎல் முடிவானது நகர்ப்புறத்துக்கு ஒத்த முடிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த அனைத்து ஆசிரியர்களதும் எனது விருப்பமும் கூட. ஆகவே நிச்சயமாக எதிர்காலத்தில் நாங்கள் மீண்டும் பல சாதனைகளை இந்த மாணவர்களோடாக படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் கிராமப்புறங்களை பற்றி யாருமே சிந்திக்காத நேரங்களில் ஒரு மாணவன் சாதனை மூலம் தான் அந்த கிராமத்தை என்று பலரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். குருவா வந்த செட்டிகுளம் மகாவித்யாலயம், செட்டிகுளம் பிரதேசத்தை யாருமே பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை, யாருமே பெரிதாக இந்த பகுதிகளுக்கு வருவதற்கு விரும்புவதில்லை. ஆனால் இன்றைய மாணவன் சாதனை மூலம் ஊடகங்கள் தொடக்கம் ஏனைய பல பிரமுகர்கள் வரை எங்களது பாடசாலையும் இந்த பிரதேசத்தையும் வந்து பார்வையிடுகிறார்கள். இந்த மாணவர்கள் சாதனை மூலம் எமது பிரதேசத்திற்கும் எமக்கும் மிக பெருமை சென்றுள்ளார். இம்மாணவருக்கு நான் பொறியியல் தொழில்நுட்பம் என்ற பாடத்தினை கற்பித்தேன். அந்த பாடத்தினை பொறுத்தவரையில் மாணவன் மிக ஆர்வமாகவும் ஒவ்வொரு விடயங்களையும் தானாகவே தேடி அறிந்து அந்த விடயங்கள் தொடர்பாக எங்களிடம் மேலதிகமாக அறிவினை பெற்றுதான் கற்றுக்கொண்டுள்ளார். உண்மையில் இந்த துறை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட போது பல மாணவர்கள் இதற்கு வருவதற்கு அச்சமடைந்தார்கள். பெண்களுக்கு சில வெளிப்பூட்டல் காரணமாகவும் மற்றும் வலை கல்வி மற்றதும் மாகாண கல்வி தினங்களானது விழிப்புணர்வு காரணமாகத்தான் மாணவர்கள் இங்கு சென்றுள்ளார்கள். அதே நேரம் இதற்காக போதிய அளவு ஆசிரியர் வளமும் மற்ற வளங்களும் நமக்கு கிடைக்காத போதும் எங்களிடம் இருந்த வளங்களையும் நாங்கள் சில வளங்களை மேலதிகமாக தேடி அறிந்துமே இந்த மாணவர்களுக்கான கற்பித்தலை மேற்கொள்ள முடிந்தது. அந்த வகையிலே மேலதிக செயற்பாடுகளாக நமது வலய கல்வி அலுவலகமும் தங்களால் இயன்றளவான கருத்திரங்களை எமதுக்கு ஒழுங்குபடி தந்தது. அதன் ஆசிரியர் ஆலோசகர் இப்பாடத்துறைக்கான ஆசிரியர் திரு அறிவிலகன் சார் அவர்கள் அவர்களது தமிழகம் சார் அவர்களது வழிகாட்டல் மூலமும் எமது மாகாண கல்வி உதவி கல்வி அழைப்பாளர் திரு லெனிக் சார் அவர்களின் நேரடி நிறைப்படுத்தும் நிறைய கருத்தரங்களும் நிறைய செயற்பாடுகளான கருத்தரங்களும் பெற்றுக்கொள்ளப்பட்டன. அந்த கருத்தரங்களின் வாயிலாகவும் மற்றும் நாங்களும் எமது பாடசாலை மட்டத்திலே இந்த மாணவர்களுக்காக மேலதிகமாக சில துறை சார்ந்த ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலமும் சில கருத்தரங்களை பெற்றுள்ளோம். அந்த வகையான கருத்தரங்கள் மூலமும் இந்த மாணவர்கள் தங்களது சாதனையை இந்த நிலைநாட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பாடசாலைக்கு பெருமை சேர்த்த எமது அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு குறிப்பிட்ட காலத்திலே எமது பாடசாலையின் அந்த ஆய்வு கூடத்தினை திறந்து அதனை எமக்காக உபயோகிப்பதற்கு வடிவமைத்துக் கொடுத்த எமது பாடசாலையின் முதல்வர் திரு தருணம் சார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொண்டேன். அந்த ஆய்வுக்கூடத்தின் வழியாக வழிவழந்தால்தான் எமது பல சிறப்பான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடிந்தது. எனவே இன்று எமக்கும் எமது பிரதேசத்திற்கும் எமது பாடசாலைக்கும் மிக சிறப்பான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி சென்ற திரு ஜென்சன் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு எங்களுக்கு எல்லாம் முற்றுமுழுதாக பல இடங்களிலே பல விதத்தில் உதவி செய்த எமது பாடசாலை நண்பர்களுக்கும் மற்றும் எங்களோடு இணைந்து எங்களது செயற்பாடுகளுக்கு பூர்ணமாக ஒத்துழைத்த அனைத்து ஆசிரியர் பிரதிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். தொழில்நுட்ப பிரிவு பிரிவானது நமக்கு தந்ததால் பல்வேறு கிராமப்புற மாணவர்கள் சிறந்த அடைவை கிடைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த வகையில் எமது பாடசாலை மாணவன் ஜெனசன் அவர்கள் தொழில்நுட்ப பிரிவில் முதல் இடத்தை பெற்று சித்தியடைந்தது மிகவும் எங்களுக்கு சந்தோஷமரமாக காணப்படுகின்றது. இந்த வகையில் இந்த மாணவனுக்கு நான் எனது பாடமான விவசாய தொழில்நுட்பத்தை கற்பித்தேன். இந்த வகையில்
இந்த மாணவர் சிறப்பாக மிகவும் பணிவாய்வுடன் தொழுக்க சிங்கனாக கற்று மிகவும் சிறந்த சித்தி அடைந்துள்ளார். இவருக்கு எனது பாராட்டுகளை தெரிவிப்பதுடன் இந்த பருவரை எடுப்பதற்கு எமக்கு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிறுவனங்கள் உதவி செய்திருந்தன. அந்த வகையில் எங்களுக்கு சிறப்பான கற்பித்தல் செயற்பாட்டுக்கு உதவி செய்த பாடசாலை அதிபர் திரு தர்ணம் ஐயா அவர்களுக்கும், மேலும் மாகாண கல்வி பணிப்பாளர் சிவநாத ராஜா ஐயா அவர்களுக்கும். அவர் எமக்கு விவசாய பாட புத்தகங்களை இலவசமாக அனுப்பி கற்பித்தலுக்கு உதவி செய்தார். அதை விட வலிய கல்வி அலுவலகத்திலிருந்து பல்வேறு வகையான உதவிகள் எங்களுக்கு கிடைத்தன. அந்த வகையில் எங்கள் அடைவு மட்டத்தை கொண்டு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன், இந்த தொழில்நுட்ப கல்வி பிரிவில் கல்வி வைத்து சித்தியடைந்த பல்வேறு எல்லா மாணவர்களுக்கும் இவ்வகையில் இந்த நேரம் நன்றி கூறுவதுடன் அவர்கள் மேலும் சிறப்படைய வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. பின்னணி பிரதேசத்தில் வந்து மாணவர்கள் முன்னேற்றத்துக்காக இந்த ஒரு தொழில்நுட்ப விடுத்த நிகழ்வு சிறுவர் மாவட்டத்தில் தொழில்நுட்ப விடுத்த நிகழ்வியை நூலியத்துக்கு உத்தாசை விழுந்த வலிய கல்வி பணிப்பாளர் மற்றும் இந்த மத்திய அரசாங்கத்தை நாங்கள் அமைந்த முயற்சியாக தான் நாங்கள் இந்த தொழில்நுட்ப விடத்தை சுமூகமான முறையில் நாங்கள் மாணவர்களுக்கு கட்டுத்த நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய நாங்கள் தொழில்நுட்ப விடத்தில் வரக்கூடிய 30 மாணவர்கள் கல்வி வாய்ந்தார்கள். மிகவும் ஆர்வத்துடன் கல்வி என்பதன் பயனாக இந்த வருடம் காப்பூந்தா உயர்தர பெருட் செயல் 2015 வருடத்தில் காப்பூந்தா பெருட் செயலில் எங்களோட பாடசாலை மட்டத்தில் மாவட்ட மட்டத்தில் முதலாவது பத்தி பெறக்கூடிய மாதிரி இருந்தது. அதே 10 இடத்துல எங்களோட மாணவர்கள் 7 பேர் இருக்கிறார்கள். பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் குடிமுறை தொழில்நுட்பம் இதில் நமது மாணவர் ஜெமிசன் வந்து மிகவும் கல்வி மட்டத்தில் மிகவும் சிறந்ததாக அவருக்கு தொழில்நுட்பக்கான படத்தை கேட்டு பகுப்பர மட்டத்தில் நாங்கள் கொடுக்குற கேள்விகள் மற்றும் கணிப்பீடுகள் அப்படியான விஷயத்தை வந்து கூடுதலாக ஆர்வத்துடன் செய்து வந்தார். அவரால் ஏற்ற சித்தியை எடுக்கக்கூடிய வேலை இருந்தார். மேலும் உங்களுக்கு அடுத்த வருஷம் பாடசாலையில் மல்வை கொண்டு பற்றி ஒரு இதை விட கூடுதலான ஒரு பொறுப்பை எதிர்பார்க்க எடுக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கோம். மாணவர்கள் தாங்களே கல்வியில் ஆர்வம் கற்றுத்தால் மட்டுமே சிறப்பான தேர்ச்சி பெற முடியும் என்பதை கருத்தார்கள்.